வீட்டிருக்கிற சான்றோ பெருமக்கள், கூடி நிற்கிற தாய் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம். தமிழர் வாழ்வியலில் விவசாயமும் மீன்பிடி தொழிலும் மிக முக்கிய அங்கம். இந்த நாகை மாவட்டத்தை பொறுத்தவரை விவசாயம் மீன்பிடி தொழில் ரெண்டும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் ரெண்டுமே இன்றைக்கு ஆபத்து மிக்க தொழிலாக மாறி போய் நிற்கிறது. 30 ஆண்டுகளுக்கு மேலாக காவிரியிலே தண்ணி கட்டு நாம் போராடி கொண்டிருக்கிறோம். நாம் தண்ணி கட்டு போராடுகிற போதெல்லாம் கர்நாடகாவில் வாழக்கூடிய தமிழர்களை துரத்தி துரத்தி அடிக்கிறான், தாக்குகிறான், வாழ விடாது சண்டித்தனம் செய்கிறான். ஆனால் 1 ஆண்டு கூட காவிரியிலிருந்து தண்ணி வந்ததாக வரலாறு இல்லை. மத்தியில் காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, பாஜக ஆண்டாலும் சரி, மாநிலத்தை திமுக ஆண்டாலும் சரி, அதிமுக ஆண்டாலும் சரி, எந்த கட்சியின் ஆட்சி அதிகாரம் அலங்கரித்தாலும் ஒருபோதும் காவிரியில தண்ணி வராது. பாஜகவுக்கும் காங்கிரசுக்கும் கோட்பாடு வேறுபாடு இருக்கலாம், அரசியல் சண்டை இருக்கலாம், ஆனால் எந்த கட்சி ஆண்டாலும் அவன் ஒருமித்த கருத்தோடு காவிரியிலே தண்ணி தர முடியாது என்று மறுக்கிறான். அதன் விளைவாக விவசாயம் இல்லாத, விவசாயி இல்லாத ஒரு தலைமுறை உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த காவிரி படியில தஞ்சை மண்டலத்துல ஒரு காலத்துல வீட்டுக்கு வீடு 10,000 ஒன்று இருக்கும். நாம வந்து நெல்லை கொட்டி சேமிச்சு வச்சோம். ஆனா இன்னைக்கு 10,000 ஒன்று இருக்கா? இல்லவே இல்லை, எல்லாமே முடிஞ்சு போச்சு. காரணம், இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை விவசாயத்தை நம்பி இல்லை. விவசாயம் பண்ணா நஷ்டப்பட்டு போவான், நலிவடைஞ்சு போவான், கடனாளியா மாறி போவாங்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து டெல்டா காரன் அப்படின்னு சுயத்தை மட்டும் அடிச்சுக்கிட்டாரு. ஆனால் அவர் பிறந்ததாக சொல்லப்படக்கூடிய திருக்குவளையில ஒரு விவசாயி தற்கொலை செய்தவர்கள் சாகுறான். ஆனா வாய் திறந்த ஐயா ஸ்டாலின் பேசல. எந்த காங்கிரசுக்கு, எந்த காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகளுக்கு வாக்கேட்டாரோ அந்த டி கே சிவகுமாரும் சித்தராமையாவும் தான் தண்ணி தர முடியாது என்று மறுக்கிறார்கள். அந்த கர்நாடகத்திலே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் உருவத்தை வைத்து, ஒப்பாரி வைத்து, ஓலமிட்டு அவன் தேவச மன்றம் பாடு கட்டினான். தமிழ்நாட்டில் 1 கோடி பேர் இருக்க, 2 கோடி பேர் இருக்க, திமுக காரன் ஒருத்தனு கூட ரோசம் வரலங்க, ஒருத்தனு கூட ரோசம் வரல. காவிரியில தண்ணி கட்டு போராடுற கிடைக்கல. காவிரி சிக்கல் சிக்கலாக மாற்றப்படுகிறது, திட்டமிட்டு சிக்கலாக வைக்கப்படுகிறது. இன்னொரு பக்கம் மீன்பிடி தொழில். இந்த வேதாரணத்தில் 2009-10 காலகட்டத்தில் செல்லப்பன், பாண்டியன், ஜெயக்குமார்னு அடுத்தடுத்து 3 மீனவர்கள் கொலை செய்யப்படுறாங்க. தொடர்ச்சியாக அடுத்தடுத்து மீனவர்கள் தாக்கப்படுறாங்க. அன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலினோட தந்தை ஐயா கருணாநிதி அவர்கள். அவர் சொன்னாரு, எல்லை தாண்டி போனால் நல்ல வகை மீன்கள் கிடைக்கும் என்று பேராசையோடு இருக்கக்கூடிய மீனவர்கள் பேராசையோடு எல்லை தாண்டி போறாங்க அப்படின்னார். அந்த கருணாநிதியோட திமுகவுக்கும் இன்னைக்கு ஓட்டு போடுறமே, பக்கத்துல கேரளா இருக்குங்க, அங்க மீன் பிடிக்க மீனவன் போறான், அங்க தாக்க முடியுமா? 2 மீனவன், கேரள மீனவன இத்தாலி கடற்பட சுட்டு கொன்றது. அப்படி சுட்டு கொன்றதுக்காக இந்தியாவின் பிடர்முடியை பிடித்து இழுத்து பன்னாட்டு நீதிமன்றம் கொண்டு போனா சர்வதேச நீதிமன்றத்துக்கு ஒன்னும் செய்ய முடியல, ஒண்ணுமே செய்ய முடியல. கேரள அரசு அவன் உறுதியா இருந்தான், என் மீனவன் மீது கை வைத்தால் நான் சும்மா விட மாட்டேன்னு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் ராமேஸ்வரத்துல மீன் பிடிச்ச போனா அங்க நடுக்கிறத வச்சு அடிக்கிறான், உழைக்கிறான், தாக்குறான். இதே வேதாந்தத்துல கோடிக்கரையில் அடிக்கிறான், கேட்க நாதி இல்லையே. எல்லை தாண்டி இந்திய எல்லைக்குள்ள, தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள வந்து அவன் தாக்குகிறான், சுட்டு கொள்றான். பிட்ஸ்வாங்கிற ஒரு இளைஞனை, ஒரு மீனவனை இந்திய கடல் எல்லைக்குள்ள வச்சு சுட்டு கொண்டான். இந்த நாடு கேட்கல, கேட்க நாதியற்ற அடிமையாக அனாதையாக மாறி போனோம். நாம் விழித்துக்கொள்ளணும், இதுதான் வாய்ப்பு. உன்னை கேட்க நாதியற்ற அனாதையாக மாத்திட்டேன். மீன் பிடிக்க போற ஆந்திராவுக்கு, கூலிக்கு மரவட்ட போற ஆந்திராவுக்கு நடுக்கிறத வச்சு அடிக்கிறான். ஆந்திராவுக்கு கூலிக்கு மரவட்ட போற அங்க நடுக்காட்டுல வச்சு சுட்டு கொள்றான். கர்நாடகாவுக்கு மீன் பிடிக்க போற அங்க ஒரு மீனவனை கொள்றான், சுட்டு கொள்றான். இங்க தூத்துக்குடியில போராடுற 15 பேரை கொலை செய்றான். மீன் பிடிக்க போனா அங்க அடிக்கிறான். விவசாயி தினந்தோறும் அவன் வதை போடுறான், தற்கொலை செய்து சாகுறான். நம்ம கேட்க நாதி இல்லைங்கிற நிலைக்கு மாத்திட்டான். நம்மை ஆளக்கூடிய ஆச்சார்களுக்கு எந்தவித கவலையோ அக்கறையோ இல்லை. நாம் இதை உணர்ந்து தெளிந்து நமக்கான அதிகாரத்தை உருவாக்கணும். அதற்காக தான் ஏழை எளிய பஞ்ச பராகளின் பிள்ளைகள், அடித்தட்டு உழைக்கும் மக்களின் பிள்ளைகள் நாம் தமிழங்கிற உணர்வோடு வந்திருக்கிறோம். காலம் காலமாக திமுகவுக்கு, அதிமுகவுக்கு, காங்கிரசுக்கு, பாஜகவுக்கு வாக்கு செலுத்திய நீங்கள் உங்க வயிற்று பிள்ளைகளுக்கு வாக்கை தாருங்கள்.
இந்த நிலப்பகுதியை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுல போய் வாழ முடியாது, வெளிநாட்டுல போய் பிழைக்க முடியாதுங்கிற நிலை உருவாயிட்டா இங்க வாழ்வாதாரமே கிடையாது. இந்த பகுதியில போய் எடுத்து பாருங்க, ஒவ்வொரு அந்த கல்யாண பத்திரிகையும் கேம்ப் மலேசியா, கேம்ப் சிங்கப்பூர், கேம்ப் லண்டன், ஏன் வெளிநாட்டுல வாழ்ந்தால்தான் வெளிநாட்டுல போய் கூலி வேலை பார்த்தா தான் பிழைக்க முடியுங்கிற நிலையை உருவாக்கிட்டேன். சொந்த நிலத்துல விவசாயம் செய்ய முடியாது, சொந்த நிலத்துல உன்னால் மீன்பிடி தொழில் செய்ய முடியாது. ஏனென்றால் நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் இது எது குறித்தும் கவலையற்றிருக்கிறார்கள். ஆகவே வழி வாய்ப்பு உண்டுதான், நாம் தமிழக கட்சி மட்டும்தான். உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கை தாருங்கள், இந்த மண்ணை மக்களை காப்போம். நன்றி, வணக்கம். மாநில கொள்கை பரப்பு செயலாளர்.